வணக்கம் செய்திச் சுருக்கம் ஹொசூரில் நூறு கோடி ரூபாய் முதலீடு ஆர்ஜிபிஎஸ்ஐ நிறுவனத்துடன் ஒப்பந்தம் அமெரிக்கா சென்றுள்ள முதல்வர் ஸ்டாலின் முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழகத்தில் தொழில் தொடங்க அழைப்பு விடுத்து வருகிறார் பல்வேறு நிறுவனங்கள் தொழில் முதலீடு செய்வதாக உறுதியளித்துள்ளன இந்நிலையில் இன்று ஹொசூரில் நூறு கோடி ரூபாய் முதலீடு செய்யும் வகையில் அமெரிக்காவின் ஆர்ஜிபிஎஸ்ஐ நிறுவனத்துடன் தமிழக அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது ஹொசூரில் மேம்பட்ட மின்னணு மற்றும் டெலிமாட்டிக்ஸ் நிறுவனம் அமைக்க முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது தொழில் நிறுவனங்களுக்கு பணியாளர் மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு தீர்வுகளை ஆர்ஜிபிஎஸ்ஐ நிறுவனம் வழங்குவதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுவரை முதல்வரின் அமெரிக்க பயணத்தின் மூலமாக பதினெட்டு நிறுவனங்களுடன் ஏழாயிரத்து அறுநூற்று பதினாறு கோடி ரூபாய் முதலீட்டுக்காக ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இரண்டு மாதத்தில் பத்தாவது தடவையாக அண்ணா பல்கலைக்கு வெடிகுண்டு மிரட்டல் சமீபகாலமாக நாடு முழுவதும் ரயில் நிலையங்கள் கல்வி நிறுவனங்கள் ஏர்போர்ட் உள்ளிட்ட இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இன்று சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது பல்கலைக்கு விரைந்த போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோபனாய் உதவியுடன் தீவிர சோதனை நடத்தினர் எந்த பொருளும் சிக்காத நிலையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரிந்தது அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கடந்த இரண்டு மாதங்களில் பத்து வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது நேற்று சென்னை குரம்பேட்டையில் உள்ள எம்ஐடி கல்லூரிக்கும் போலி வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது சென்னை அமைச்சர் தென்னரசு விளக்கம் சென்னை மணலி துணை மின் நிலையத்தில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் மின்தடை ஏற்பட்டு நள்ளிரவில் சென்னை மாநகரமே இருளில் மூழ்கியது தேனாம்பேட்டை அண்ணாசாலை நந்தனம் சைதாப்பேட்டை தீநகர் வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னையில் நீண்ட நேரம் மின்தடை ஏற்பட்டது காஞ்சிபுரம் அடுத்த செவிலிமேடு பகுதியிலும் நள்ளிரவில் மின்தடை ஏற்பட்டது நீண்ட நேரமாகியும் மின்சாரம் வராததால் அவதியடைந்த மக்கள் அப்பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர் இந்நிலையில் சென்னையில் மின்தடை ஏற்பட்டது குறித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் அளித்துள்ளார் மணலி துணை மின் நிலையத்தில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட தீ விபத்தால் மின்தடை ஏற்பட்டது இரண்டு டிரான்ஸ்பார்மர்கள் செயலிழந்தன தீ உடனடியாக அணைக்கப்பட்டது இருப்பினும் இரட்டை டிரான்ஸ்பார்மர்களின் செயலிழப்பு காரணமாக சென்னையின் சில பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டது மின்வாரிய ஊழியர்கள் துரிதமாக செயல்பட்டு நள்ளிரவு இரண்டு மணி அளவில் சென்னை மாநகரத்தில் நூறு சதவீதம் மின் விநியோகம் சீரமைக்கப்பட்டது மின்தடை காரணமாக சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள அனைத்து ஹாஸ்பிட்டல்கள் மற்றும் அனைத்து அத்தியாவசிய சேவைகளிலும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை இந்த தீ விபத்தால் ஏற்பட்ட சேதங்களை போர்க்கால அடிப்படையில் சரி செய்ய பணிகளை முடுக்கிவிட்டிருக்கிறேன் என தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து தமிழகத்தில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அதிகரித்து வருகிறது சமீபகாலமாக ஊடகம் மற்றும் நாளிதழ்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தினசரி செய்திகளாக வெளிவருவதை பார்த்து தமிழக மக்களுடன் நானும் மிகுந்த வருத்தமும் மனவேதனையும் அடைந்துள்ளேன் சமூக விரோத சக்திகளை கட்டுப்படுத்த தவறிய திமுக ஆட்சியில் தமிழக மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது திமுக ஆட்சியில் கொலைகாரர்களும் கொள்ளைக்காரர்களும் பாலியல் வன்கொடுமைக்காரர்களும் சுதந்திரமாக சர்வ சாதாரணமாக குற்றம் புரிவது வாடிக்கையாக இருக்கிறது ஆறு வயது சிறுமி முதல் அறுபது வயதை கடந்த பெண்கள் வரை யாருக்குமே பாதுகாப்பில்லாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வர் ஸ்டாலின் பாலியல் குற்றங்களை தடுக்க போலீசாருக்கு முழு சுதந்திரத்தை இன்று வரை வழங்கவில்லை இதனால் ஒரு சில போலீசார் மக்களை பாதுகாப்பதற்கு பதிலாக சமூக விரோதிகளுக்கு உடந்தையாக உள்ளனர் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து அதிமுக மகளிரணி மற்றும் இளம் பெண்கள் பாசறை சார்பில் வரும் இருபத்தி நான்காம் தேதி சென்னையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என பழனிசாமி கூறியுள்ளார் சரசரவர விற்று தீர்ந்தது பொங்கல் ரயில் டிக்கெட் பொங்கல் பண்டிகைக்கு சொந்த ஊருக்கு செல்வோரின் வசதிக்காக இப்போதே ரயில் டிக்கெட் ஆன்லைன் முன்பதிவு தொடங்கியுள்ளது ஜனவரி பத்தாம் தேதிக்கான முன்பதிவு நேற்று தொடங்கிய சில நிமிடங்களிலேயே புக்கிங் முடிந்தது ஜனவரி பதினொன்றுக்கான ரயில் முன்பதிவு இன்று காலை எட்டு மணிக்கு துவங்கியது தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து ரயில்களுக்கான டிக்கெட்டுகள் ஐந்து நிமிடங்களில் விற்றுத் தீர்ந்தன கோவை ஈரோடு உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்களுக்கு செல்லும் பகல் நேர ரயில்களுக்கு மட்டுமே டிக்கெட்டுகள் உள்ள நிலையில் அதுவும் விரைவாக முன்பதிவும் செய்யப்படுகிறது ஆன்லைன் மூலம் அனைத்து டிக்கெட்டுகளும் புக் செய்யப்பட்டதால் கவுண்டரில் டிக்கெட் வாங்கிய பெரும்பாலானவர்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் தான் கிடைத்தது ஜனவரி பன்னிரெண்டுக்கான டிக்கெட் முன்பதிவு நாளை தொடங்க உள்ளது திமுக கூட்டத்தில் சிக்கன் பிரியாணி சாப்பிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி வேதி மதுரை திருமங்கலம் அடுத்த வில்லூரில் நேற்று திமுக பொது உறுப்பினர் கூட்டம் நடைபெற்றது ஒன்றிய செயலாளர் மதன்குமார் இதற்கான ஏற்பாடு செய்துள்ளார் மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் மணிமாறன் தலைமை வகித்தார் கூட்டத்திற்கு வந்திருந்தவர்களுக்கு சில்வர் தட்டு சிக்கன் பிரியாணி பார்சல் தண்ணீர் பாட்டில் வழங்கப்பட்டது சிலர் அங்கேயே பிரியாணி சாப்பிட்டு சென்றனர் சில பெண்கள் பார்சலை வீட்டுக்கு எடுத்து சென்றனர் மாலையில் பள்ளி முடிந்து வந்த குழந்தைகள் வீட்டில் உள்ளவர்களுடன் சேர்ந்து சாப்பிட்டுள்ளனர் அவர்களில் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு நேற்றிரவு வாந்தி பேதி ஏற்பட்டுள்ளது அதில் பெரும்பாலானவர்கள் மூன்று முதல் பனிரெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அவர்கள் அனைவரும் வில்லூர் கள்ளிக்குடி ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் விருதுநகர் அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டனர் திமுக கூட்டத்தில் வழங்கப்பட்ட சிக்கன் பிரியாணியை முந்தைய நாள் மாலையே தயார் செய்துள்ளனர் அதை பிளாஸ்டிக் டப்பாக்களில் பார்சல் செய்து மறுநாள் விநியோகித்துள்ளனர் வீட்டுக்கு கொண்டு சென்றவர்களின் சிக்கன் பிரியாணி கெட்டுப் போயிருந்தது தெரியாமல் சாப்பிட்டதால் உடல் உபாதைகள் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக வில்லூர் போலீசார் விசாரித்து வருகின்றனர் இது என்ன வந்து மணி மூணு மணிக்கெல்லாம் ரெடி பண்ணி அரைச்சி அந்த சிக்கன் பிரியாணி எப்படி அதை காலையில் பத்து மணிக்கு மேலே அங்கே கூட்டத்துக்கு அதில் கொடுத்து அவங்க வந்து சரி பொம்பளை போனவங்க நம்ம பிள்ளையை சாப்பிட்டோம் அப்படி சாப்பிட்டு கொண்டு வந்து கொடுத்தது பிள்ளைகளுக்கு வந்தால் நான் வந்து வேலைக்கு போயிட்டு வந்தேன் வேலைக்கு போய்ட்டு வந்து என் பிள்ளையை சாப்பிட்டு அப்போத்தையும் அந்த பிள்ளையை நாலு மணிக்கு வேலைக்கு போயிட்டு பள்ளிக்கூடம் போய்ட்டு வந்துட்டாங்க நான் அப்போத்தையும் ஒரு அஞ்சு மணியை போல வந்தேன் அந்த பிள்ளையை ஏன்னா கொஞ்சம் வச்சாங்க நான் சாப்பிட்லாம் வச்சுருந்தேன் அந்த பிள்ளையை கூட ஆண்டி எடுத்து ஏறி எடுத்து என் பிள்ளை மாதிரி என் பிள்ளையை பற்றி குளிப்போ சேரி பிள்ளைய வந்து உள்ளே ஊச்சி போட்டு படக்க வச்சுருக்காங்க ரூமிலிருந்து கேட்ட அலறல் சத்தம் மாணவர்களிடம் ஆசாமி சில்மிஷம் பெரம்பலூரை சேர்ந்த ஒன்பது மற்றும் பதினோராம் வகுப்பு மாணவர்கள் இருவர் கிரிக்கெட் கிரவுண்டில் இருந்தனர் அந்தபடியாக டூவீலரில் வந்த கிருஷ்ணகுமார் என்பவர் நான் இலவசமாக டியூஷன் நடத்துகிறேன் என்னுடன் வந்தால் உதவித்தொகையுடன் படிக்கலாம் என கூறியுள்ளார் அட்மிஷன் போட்டதும் உதவித்தொகை கிடைக்கும் என உறுதியாக சொன்னாராம் இதை நம்பிய மாணவர்கள் இருவரும் அவருடன் டூ வீலரில் சென்றனர் கிருஷ்ணகுமார் அவர்களை கீழக்கணவாயில் உள்ள தனது ரூமுக்கு அழைத்து சென்றுள்ளார் வெளியில் ஜென்டில்மேன் போல பேசிய அவர் ரூமுக்கு சென்றதும் சுயரூபத்தை காட்ட ஆரம்பித்துள்ளார் கதவை உள்பக்கமாக பூட்டிவிட்டு மாணவர்களின் ஆடையை கழற்ற சொல்லி கட்டாயப்படுத்தியுள்ளார் இதனால் அதிர்ந்து போன மாணவர்கள் கத்தி கூச்சல் போட்டுள்ளனர் அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்தனர் பத்துக்கும் மேற்பட்டோர் கதவை தட்டி கிருஷ்ணகுமாரை வெளியே வர வைத்தனர் மாணவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்ட பிறகு கிருஷ்ணகுமாருக்கு தர்மடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர் போலீசார் நடத்திய விசாரணையில் கிருஷ்ணகுமார் காலேஜ் அட்மிஷன் பெற்றுத்தரும் வேலை செய்வது தெரிந்தது ஐம்பத்தி இரண்டு வயதாகிறது இன்னும் திருமணமாகவில்லை கீழக்கணவாய் கிராமத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ரூம் எடுத்து தங்கியுள்ளார் பொதுமக்கள் தாக்கியதில் கிருஷ்ணகுமார் கை கால் கண்களில் காயம் ஏற்பட்டுள்ளது பெரம்பலூர் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்த போலீசார் அவர் மீது போக்சோவில் வழக்கு பதிவு செய்தனர் ஏறுமுகத்தில் தங்கம் விலை ஐம்பத்தை நெருங்கியது சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்து நான்காயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது ஒரு கிராம் தங்கம் விலை ஆறாயிரத்து எண்ணூற்று இருபத்தைந்து ரூபாய் வெள்ளி கிராமுக்கு மூன்று ரூபாய் ஐம்பது காசுகள் உயர்ந்து தொன்னூற்றி ஐந்து ரூபாய்க்கு விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளி விலை தொன்னூற்றி ஐந்தாயிரம் ரூபாய்